நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே, இதோ இந்த ஆலயம், இதோ நாம் கூடியிருக்கின்ற இந்த புனித தலம் எத்தனையோ அற்புதங்களையும் எத்தனையோ அதிசயங்களையும் வேண்டி விரும்பி கேட்கின்ற எத்தனையோ நலன்களையும் ஒவ்வொரு நாளும் பல்வேறு வகைப்பட்ட மனிதர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயமான ஒரு திருத்தலம், ஒரு அற்புதமான ஒரு திருத்தலம். இந்த திருத்தலம் அதிசயமாகவும் அற்புதமாகவும் விளங்குவதற்கு முழு முதற் காரணமாக இருக்கின்ற அந்த தேவனை நீங்களும் நானும் இப்போது ஆராதிக்க வந்திருக்கின்றோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு நான் ஒரு அன்பிய கூட்டத்திற்கு சென்று விட்டு 8:30 மணி 9 மணி அளவில் மீண்டுமாக வந்தேன். வந்தபோது ஒரு சகோதரர் அப்பொழுது பிறந்த பச்சிளம் குழந்தையை கையில் ஏந்தி கொண்டு நின்று கொண்டிருந்தார். ஃபாதர் பிளஸ் பண்ணுங்க, குழந்தை பிறந்து முதல் முறையாக, எல்லாரும் வீட்டுக்கு வந்த பிற்பாடு முதல் முறையாக வீட்டுக்கு கூட போகலை, குழந்தையை எடுத்துக்கிட்டு நான் இந்த ஆலயத்துக்கு தான் வந்தேன், இந்த ஆலயத்துக்கு தான் வர்றேன், இந்த திருத்தலத்துக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எனக்கு ஆச்சரியம், ஏன் குழந்தை பிறந்து ஹாஸ்பிட்டலில் கொஞ்ச நாள் இருந்த பிற்பாடு வீட்டுக்கு தானே போவாங்க, நீங்கள் எப்படி ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், 3 வருஷமாக எனக்கு குழந்தை இல்லை ஃபாதர், 3 வருஷமாக குழந்தை இல்லை, எல்லாரும் வித்தியாசமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என் மனைவியை வித்தியாசமாக பேச ஆரம்பித்தாங்க, என்னைய வித்தியாசமாக பேச ஆரம்பித்தாங்க, எங்களை பார்க்கின்ற ஒவ்வொரு கண்ணும் ஒரு மாதிரி வித்தியாசமாக எங்களை பார்த்தது, ஒரு பூச்சி புழுவை போல எங்களை பார்த்தது, ஒரு அற்பமாக எங்களை பார்த்து கொண்டிருந்தது, ஒரு மாதிரி பேச ஆரம்பித்த உடனே என்னால் முடியலை, நிறைய ஃபங்க்ஷனுக்கு ஒரு பொது இடத்துக்கு என்னால் தலை நிமிர்ந்து செல்ல முடியலை, என் மனைவி செல்ல முடியலை, ரெண்டு பேருக்கும் ஒரே வருத்தம் ஒரே கவலை, வேண்டிக்கிட்டு போனேன் ஃபாதர், ஜெபம் பண்ணேன், தொடர்ந்து நான் வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன், முதல் செவ்வாய்க்கிழமை ஒவ்வொரு முறையும் வந்து நான் ஜெபம் பண்ணேன், அதன் மூலமாக ஒரு அற்புதமான முறையில் எனக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கிறான், எனக்கு இந்த குழந்தை கிடச்சிருக்கிறான், எனவே கடவுளுக்கு நன்றி சொல்வதற்காக, தூய் அந்தோணியார் எனக்காக பரிந்துரைக்கிறாருன்னு சொல்லி நன்றி சொல்வதற்காக நான் இங்கே வந்தேன், நான் நேர்ந்துக்கிட்டு இருந்தேன், அதே போல் அந்த நேற்று கடனை செலுத்துவதற்காக நான் வந்தேன், இந்த ஒரு காரியத்தை உங்கள்கிட்ட சொல்லணும் ஃபாதர் அப்படி சொல்லிட்டு அந்த சகோதரர்
நம்முடைய குழந்தையை கொண்டு வந்து நம்முடைய கோவில் நம்முடைய ஆலயத்தில் கீழுள்ள ஆலயத்தில் வைத்து ஜபம் செய்து விட்டு தன்னுடைய கூட்டிய குழந்தையையும் தன்னுடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு சென்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, அத்தகைய ஆற்றல் மிக்க திருத்தலத்திலே இந்த ஆற்றலை வழங்கி கொண்டிருக்கின்ற, இந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆண்டவர் திருமுன்னிலையில் நாம் அனைவரும் இப்போது ஜெபித்து கொண்டிருக்கின்றோம். அவரை ஆராதனை செய்வதற்காக கூடி வந்திருக்கின்றோம். நான் சொன்னது போய் கிடையாது, இது நடந்தது, இது நடந்து கொண்டும் இருக்கின்றது. இன்றைக்கும் என்ன, கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஏறக்குறைய ஏழு பேருக்கு மேலே இந்த திருத்தலத்தில் நான் வந்து இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு சென்றேன், இதற்காக ஒரு நேர்ச்சை வைத்து கொண்டு சென்றேன், இந்த காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் நடந்தது, அதற்காக கோடான கோடி நன்றி நான் செலுத்துகிறேன் சொல்லிட்டு இந்த ஆலயத்தில் உங்கள் கண் முன்பாக, என் கண் முன்பாக வந்து நான் சொன்னதை கூட நீங்கள் நம்பாமல் போகலாம், வந்து அவங்களே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அதனால இந்த ஆலயம், இந்த புனித இடம் இறைவன் வாழுகின்ற ஆலயம். தூய அந்தோணியார், அழியாத நாவுடைய தூய அந்தோணியார், கோடி அற்புதர் புனித அந்தோணியார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக எனக்காக இடையராது பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான இடம் இந்த இடம். இந்த ஆலயத்தில் நீங்கள் ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற பொழுது இந்த ஆலயத்தில் தூய ஆவியானவருடைய அந்த வருகையை நீங்களும் நானும் இறைஞ்சி மன்றாடுகின்ற பொழுது, அந்த தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட்டு நீங்களும் நானும் ஜபிக்கின்ற பொழுது, அன்பிற்குரியவர்களே, உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய கவலை, உங்களுடைய துன்பம், உங்களுடைய துயரம், எவையெல்லாம் நீங்கள் வேண்டி கேட்கின்றீர்களோ அவை எல்லாம் நிறைவாக கிடைக்கப்பெற்றவர்களாக, அந்த அதிசயம் அற்புதம் கிடைக்கப்பெற்றவர்களாக அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கை அமையும் என்பதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. அப்படிப்பட்ட வல்லமை மிக்க இந்த ஆலயத்தில், அப்படிப்பட்ட வல்லமை மிக்க தூய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நற்கருணை முன்னிலையில் இருக்கின்ற நாம் அனைவரும் சேர்ந்து எழுந்து நின்று தூய ஆவியானவர் நம்மையும் ஆட்கொள்ள வேண்டும். அந்த தூய ஆவியானவர் வழியாக நாம் இந்த இறைவனை ஆராதித்து போற்றி மகிமைப்படுத்தி துதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பாடல் நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்ச பாடல் தான், ஆராதனை ஆராதனை அப்படின்னு சொல்லி அந்த பாட்டை நாம் எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போது பாடுவோம். வானதூதர்கள் அணி எவ்வாறு விண்ணகத்தில் 24 மணி நேரமும் இடையராது நம் ஆண்டவரை, நம் தந்தையாகிய கடவுளை வாழ்த்தி போற்றி பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றதோ, தூயவர் 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 என்று பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ, அதே போல மன்னகத்தில் வாழுகின்ற நாமும், மன்னகத்தில் கடவுளுடைய அந்த அற்புதங்களை அதிசயங்களை பெற்றுக்கொள்கின்ற நாமும் மனிதர்களை எல்லாரையும் வானதூதர்களை விட சற்றே நீர் குறைவாக ஆக்கியுள்ளீர், தாழ்மைப்படுத்தியுள்ளீர், அந்த மாணவர்களை விட சற்றே குறைவானவராக நீர் உருவாக்கியுள்ளீர் அப்படி சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் சொல்வதைப் போல நம்மை அவ்வளவுக்கு உயர்த்தி வைத்திருக்கிற ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து நாம் பாடுவோம். ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே, காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. மறுபடியும் அப்பாவை ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை, வான பிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை என்று நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்ற, நாம் குழப்பத்தோடு இருக்கின்ற பொழுது நமக்கு ஆலோசனை வழங்கி, மகனே மகளே நீ இவ்வாறு நடப்பதற்கு உனக்கு துணையாக நான் இருக்கிறேன், நீ வாய் விட்டு சொல்லி ஜபம் செய்ய வேண்டும் என்று கூட அவசியம் அல்ல, உன்னுடைய பெருமூச்சு வழியாக நான் உன்னுடைய ஜபத்தை ஏறெடுக்கிறேன், அந்த ஜபத்தை கடவுளிடம் கொண்டு சேர்க்கிறேன் என்கின்ற அந்த தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார்.
அந்த தூய ஆவியானவர் பலம் கொடுக்கின்ற, சக்தி அளிக்கின்ற, நம்முடைய ஆற்றலை பெருக்க செய்கின்ற, நம்மை கடவுளோடு ஒன்றிணைக்கின்ற அந்த தூய ஆவியானவரை போற்றி புகழ்ந்து இதோ நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை என்று. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வல்லபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. கையிலொட்டி ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை என்று சொல்லி நம்ம பாடுவோம். நம்ம எல்லாருக்கும் களி மண்ணால கடவுள் இந்த மனிதனை படைத்த விருப்பாடு தன்னுடைய ஆவியை, தன்னுடைய ஆவியை மனிதனுடைய நாசிகளில் கொடுத்து அவனை மனிதனாக மாற்றுகிறார், அவனுக்கு உயிர் வரச் செய்கின்றார். அவருடைய ஜீவ ஆவியானது நம்மோடு இருக்கின்றது. அவர் ஜீவ தண்ணீராக சொல்றாரு சமாரிய பெண்ணிடம், நீ குடிக்கின்ற இந்த தண்ணீரை குடிச்சியா மறுபடியும் உனக்கு தாகம் எடுக்கும், ஆனா தாகம் எடுக்காத ஒரு தண்ணீரை நான் கொடுப்பேன், அந்த தண்ணீரை நீங்க குடிக்கின்ற பொழுது எந்த நாள்லையும் உங்களுக்கு தாகமே எடுக்காது. அப்படிப்பட்ட ஆவியானவர், அவர் ஜீவ தண்ணீராக இருக்கின்றார். அந்த ஆவியானவர் மேக ஸ்தம்பமாக ஒவ்வொரு முறையும் மோசே இறைவாக்கினர்கள் சென்று ஜெபித்த பொழுது அந்த கூடாரத்துல மேக ஸ்தம்பமாக ஆவியானவர் இறங்கி வருகிறார். அதே போல இந்த வேளையில நீங்கள் நானும் துதித்து பாடுகின்ற பொழுது அந்த ஆவியானவர் மேக ஸ்தம்பமாக இறங்கி வர வேண்டும். இந்த இடத்தை அவருடைய பிரசன்னத்தினால், அவருடைய அந்த ஆற்றலினால், அவருடைய அந்த ஆவியினாலே, அவருடைய அந்த கொடைகளினாலே, அவருடைய அந்த கனிகளினாலே இப்போது நிரப்ப வேண்டும். நம்முடைய கவலை கண்ணீர் துன்ப துயரங்கள் எல்லாம் மாற வேண்டும். நம்முடைய பயங்கள் விலக வேண்டும். நம்முடைய குழப்பங்கள் விலகி தெளிவு பிறக்க வேண்டும். அந்த ஆவியானவர் நம்முடைய ஆலோசனை கர்த்தராக தொடர்ந்து இருக்க வேண்டும். அவரே நம்முடைய மீட்பராக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை, ஜீவ பலியே உமக்கு ஆராதனை, ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. மேக ஸ்தம்பமே உமக்கு ஆராதனை, மெசியாவே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த மாலை வேளையில் பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவரே உம்மை போற்றுவதற்கு, உம்மை புகழ்வதற்கு, உம்மை மகிமைப்படுத்துவதற்கு, நீர் செய்த அனைத்து நன்மைகளை நினைத்து பார்த்து நன்றி சொல்வதற்கு எங்கள் எல்லோரையும் கூட்டி சேர்த்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி இயேசப்பா. ஆண்டவரே எத்தனையோ பேர் இந்த காலையை காண்போம் என்று உறங்க சென்றார்கள், ஆனால் அவர்கள் எல்லோருமே இந்த காலை பொழுதை காண முடியாமல், இந்த மாலை பொழுதை காண முடியாமல் இருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி இந்த காலை பொழுதையும் இந்த மாலை பொழுதையும் கடக்க செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இதோ எங்களுடைய குடும்பங்களை உம்முடைய பரிசுத்த கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நல்லதொரு குடும்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நல்ல கணவனை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல மனைவியை கொடுத்ததற்காக நன்றி, நல்ல பிள்ளைகளை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அன்பிற்குரியவர்களே, நம்ம வாயை திறந்து இந்த நேரத்துல நம்ம கடந்த மாதம் முழுவதுமாக கடவுள் செய்த எண்ணற்ற காரியங்களை நினைச்சு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே அப்படின்னு சொல்லி நன்றி இயேசுவேன்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க. நன்றி இயேசுவேன்னு சொல்லுகின்ற பொழுது
அவர் கேட்கிறார் இல்லையா, பத்து பேர் நலமடையவில்லையா, ஏன் இந்த ஒருவன் மட்டும்தான் நலமடைந்து அவன் மட்டும்தான், பிற இனத்தவனாகிய இவன் மட்டும்தான் நன்றி சொல்லணுமா, நீங்க எல்லாரும் நன்றி சொல்லக்கூடாதா, எண்ணற்ற காரியங்கள். அன்பிற்குரியவர்களே, நாம எதிர்பார்த்ததற்கு மேலாக கடவுள் சில நேரங்கள்ல நம்மை அற்புதமான விதத்துல ஆசீர்வதித்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, நம்ம நிறைய பேர் போயிருப்போம், வழி தடங்கள்ல போயிட்டு இருக்கும் போது, பயணங்கள் மேற்கொண்டிருக்கின்ற பொழுது, எப்படியாவது யாராவது திடீர்னு வந்து ஒரு மாதிரி இடிக்க வர்ற மாதிரி வந்திருப்பாங்க, அந்த ஒரு செகண்ட்ல, அந்த ஒரு செகண்ட்ல, அந்த ஒரு நொடியில கடவுள் நம்ம காப்பாத்திருப்பார், அதற்காக நன்றி சொல்லுவோம். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ பேர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்து நான் உங்களுக்கு இதெல்லாம் செய்வேன் அதெல்லாம் செய்வேன்னு சொல்லி சொன்ன போது, அவர்களெல்லாம் விலகி சென்ற போது, கடவுள் வேறு யார் மூலமாகவோ நமக்கு அந்த காரியத்தை, அந்த அற்புதத்தை செய்து கொடுத்திருப்பார், அதற்காக நாம நன்றி சொல்வோம். உடல் நோய்களோடு நாம வந்து ஜெபித்த போது, ஆண்டவரே இந்த உடல் நோய் என்னை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லி நாம ஜெபித்த போது, இந்த வழியெல்லாம் என்னை விட்டு போகணும்னு சொல்லி ஜெபித்த போது, இந்த கேன்சர் கட்டியிலிருந்து எனக்கு ஒரு குணத்தை கொடுங்க, இப்படிலாம் இருந்துவிட கூடாது, டாக்டர் என்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த மருத்துவர்கள் என்ன பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்கள், இந்த பயத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபித்த போது, அது எல்லாத்தையும் அற்புதமான விதத்துல ஒரு சுகத்தை கொடுத்திருப்பார் கடவுள், அதற்காக நன்றி சொல்லுவோம். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம், 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 இயேசுவின் இரத்தம் ஜெயம். வரியே வாழ்க, வரியே வாழ்க. அன்பிற்குரியவர்களே, நம்ம வாயை திறந்து ஜெபிக்கும் போது நிறைய நேரங்களை பாருங்களேன், உட்காரலாம், எல்லாரும் அமைதியாக உட்காந்துருவோம். வாயை திறந்து ஜெபிக்கின்ற பொழுது நிறைய நேரங்களில் இந்த மனக்கவலைகள், இல்லை ஒரு விதமான மனக்குழப்பங்கள், இதெல்லாம் இருந்துச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போயிடும். வாயை திறந்து ஜெபிக்கின்ற பொழுது நிறைய நேரங்களில் நம்ம எல்லாவற்றையும் உள்ளேயே போட்டு புழுங்கி கொண்டு இருப்பதுனால இல்லையா, புழுங்கி கொண்டு இருப்போம், ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், காற்று எதுவுமே இல்லை, ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும், அப்படியே கச கச கசன்னு வேர்த்து போய் என்னடா சை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான வெறுப்பு தோன்றும் அல்லவா. அதே போல் நிறைய நேரங்களில் வாழ்க்கையில் ஏற்படுகிற சங்கடங்களை நினச்சி, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அந்த துன்ப துயரங்களை நினச்சி, வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒரு விதமான கவலைகள், ஒரு விதமான விரக்தியை நினச்சி அப்படியே நம்ம எல்லாரும் நொந்து போய் அப்படியே புழுங்கி கொண்டு இருப்போம். இதை யார்கிட்ட சொல்கிறது, எவர்கிட்ட சொல்கிறது, யார்கிட்ட சொன்னால் எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும், எப்படி ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் கொஞ்சம் புழுங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, அன்பிற்குரியவர்களே, இதோ இருக்கிறார் கடவுள், என்கிட்ட நீ சொல்லு, உன்னுடைய பாரத்தை நீ என்கிட்ட இறக்கிவிடு, உன்னுடைய பலவீனத்தை என்கிட்ட கொண்டு வந்து சொல்லு, மற்றவங்க உன்னை பார்த்து நகைச்சிட்டு போயிடலாம், நீ இப்படி இருக்கிற அப்படி இருக்கிற, உன் மூஞ்சி அப்படி இருக்குது இப்படி இருக்குது, உன்னுடைய உடல்நிலை இப்படி இருக்குது அப்படி இருக்குது, நீ பாவம் செஞ்சுட்ட அதனால உனக்கு வந்து இப்படியெல்லாம் தண்டனை நட கிடைச்சிருக்குது, உனக்கு சாபம் இப்படி விழுந்துருச்சு, இனிமே நீ எழும்பவே மாட்டே, நீ இனிமே வாழவே மாட்டே, உனக்கு வெற்றியே இனிமே கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லி நம்மை தூற்றுகிறவர்கள் ஏராளம் இருக்கலாம். நம்முடைய புழுக்கத்துக்கு மேலே புழுக்கத்தை சேர்த்து நம்மை நொந்து போக செய்ய, நம்மை நோகடிக்க ஏராளமானவர்கள் எதையாவது பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் அன்பிற்குரியவர்களே, இதோ கடவுள் பலப்படுத்துகிற கடவுள், வல்லமை தருகின்ற கடவுள், நம்முடைய பழைய கால வரலாற்றை மாற்றி புதிய வரலாறை கொடுக்கின்ற ஒரு கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்கின்ற பொழுது நாம் எதற்கும் அச்சப்பட தேவையில்லை, எதற்கும் கலக்கப்பட தேவையில்லை, நாம் நொந்து கொள்ள தேவையில்லை, நாம் பலவற்றை நினைத்து புழுங்கி கொண்டு அதனாலேயே மனசு அப்படியே உடஞ்சு போய் கலங்கி போய் உள்ளேயே அழுது கொண்டு ஒரு மாதிரி அப்படியே அந்த புழுக்கள் வைக்கிற புழுக்கள் வைத்திருக்கிற பழம் போல அப்படி நம்ம மாற வேண்டிய அவசியமே கிடையாதுங்க, அப்படி மாற வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்த கடவுள் உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதத்தை, ஆறுதலை, எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய வல்லமை உள்ள கடவுளாக நம் கடவுள் இருக்கிறார். அமேன். இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறார் தானே? அப்போ எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், அமேன், அமேன், அமேன். நான் முன்னாடி எடுத்துக்காட்டா சொன்னேன், 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தம்பதியினருக்கு 12 வருஷம், ஒரு தம்பதியினருக்கு ஏறக்குறைய 12 வருஷமாக குழந்தை இல்லாமல், இது வந்து இன்னொரு பங்குல நடந்துச்சு,
அதுவும் அந்தோனியார் பங்குதான். 12 வருஷமா குழந்தை இல்லாம அவங்க வந்து கதறி ஜெபிக்கிறாங்க, வேண்டி கேட்டு கேட்கிறாங்க, எப்படியாவது எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. நீங்க எனக்கு குழந்தையை கொடுக்கின்ற பொழுது, ஆண்டவரே இந்த திருத்தலத்துல வருக இந்த ஆலயத்திற்கு வருகின்ற எல்லாருக்கும் நான் சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்லி ஜெபித்துக் கொள்கின்றார்கள். அன்பிற்குரிய 12 வருடங்கள் கழித்து அவர்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இது உண்மை, முற்றிலும் நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்கிறேன், பொய் சொல்ல கிடையாது. 12 வருஷம் கிடச்சி குழந்தை கிடைக்கிறது. ஏறக்குறைய 50,000 ரூபாய்க்கு மேலே அவர்கள் செலவு செய்து 1,000 பேருக்கு மேலே அவர்கள் உணவளிக்கின்றார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம்முடைய பலவீனத்தை அறிந்தவராய், நம்முடைய அந்த துன்ப துயரங்களை அறிந்தவராய், நமக்கு எதிராக இருக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவராய், இவை எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய வல்லமை படைத்தவராக, ஆற்றல் படைத்தவராக ஒருவர் இருக்கிறாருன்னா அது இவர் மட்டும்தாங்க, வேற யாரும் கிடையவே கிடையாது. அந்தோனியார் இவரிடம் பரிந்துரைக்கின்ற பொழுது, அந்தோனியாருடைய அந்த பரிந்துரையை கேட்டு, இதோ இந்த ஆண்டவர், இதோ இந்த உயிருள்ள தேவன் நம்முடைய மன்றாட்டுகளுக்கு கவனத்தோடு செவிசாய்த்து அந்த கலக்கங்களை நீக்கி, அந்த பழி சொற்களை நீக்கி, நமக்கு எல்லோருக்குமே நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதில் கொஞ்சம் கூட ஐயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அன்பிற்குரியவர்களே, தூய பவுலடியார் சொல்லுகிறார், எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு என்ன இருக்குது, என்ன செய்ய முடியும், என்னால் எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு வலு ஊட்டுபவர்களின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எல்லாத்தையும் செஞ்சார் மனுஷன், எல்லாத்தையும் செஞ்சார் மனுஷன். தூய பவுலடியார் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் பார்க்காத துன்பங்கள் கிடையாது. கடல்ல போகும்போது கடல்ல ஏற்பட்ட கொந்தளிப்புல மாட்டிக்கிறாரு, சில நேரங்களில் கல்லால் அடிக்கப்படுகிறார், கசையால் அடிக்கப்படுகிறார், சொந்த நபர்களால் இடர்கள் சொல்லிட்டு வரிசையா சொல்றாரு. கொரிந்தியர்களின் திருமுகத்தில் வரிசையா சொல்றாரு, இப்படிப்பட்ட கஷ்டங்களை நான் அனுபவித்தேன், வேதனைகளை நான் அனுபவித்தேன், துன்ப துயரங்களை நான் அனுபவித்தேன், எல்லாரும் என்னை தூற்றி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள், என்னை கொலை செய்வதற்கு எத்தனையோ பேர் முயன்றார்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் எனக்கு வலுவூட்டுபவர்களின் துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டுன்னு சொல்லி அந்த தூய பவுலடியார் எல்லாவற்றையும் கடந்து போனார், எல்லாவற்றையும் கடந்து போனார். என் அருள், என் அருள் சொல்லணும், சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என் அருள் என்னது, பைபிள் படிக்கிறோம் தானே, என் அருள் உனக்கு போதும், வேற எதுவும் தேவை கிடையாது, என் அருள் உனக்கு போதும். அந்த அருளின் மீது நம்பிக்கை கொண்டவராக அதில் இருந்ததுனால தான் பவுலடியாரால் இத்தகைய மாபெரும் காரியங்களை செய்ய முடிஞ்சிச்சு. செல்றாரு பல்வேறு கடற்பயணங்கள், எல்லா இடங்களுக்கும் சென்று கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதற்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடியவராக அவர் மாறுகிறார். துச்சமன மதிக்கிறார் தன்னுடைய உயிரை. நம்பிற்குரியவர்களே, என் அருள் உனக்கு போதும், வேற எதுவும் தேவை வேண்டாம், வேற எதுவும் அவசியம் கிடையாது. அவருடைய பலம், என்னுடைய பலகீனத்தில் அவருடைய பலமானது வெளிப்படும். எப்போதெல்லாம் நான் வந்து பலகீனமாக உணர்கின்றேனோ அப்போதெல்லாம் கடவுளுடைய பலமானது என்னில் வெளிப்படுகிறது, கடவுளுடைய ஆற்றலானது என்னில் வெளிப்படுகிறது. தூய பவுலடியார் சொல்லுகிறார், அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன், கடவுளை கை கொள்வதற்கு என்னுடைய இயேசு கிறிஸ்துவின் முன்பாக எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் சொல்லி பவுலடியார் சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, உயரிய தெய்வம், உயர் வாழ்கின்ற தெய்வம், நம்மளுக்கு ஆற்றலை கொடுக்கின்ற தெய்வம் யார் மட்டும்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. நமக்கு பலத்தை கொடுக்கின்ற தெய்வமாக அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு பலத்தை கொடுப்பவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில எத்தகைய துன்பங்களை சந்திச்சாலும் சரி, எத்தகைய வேதனைகளை நாம் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்து தான் அனுபவித்த அந்த துன்பங்களின் நிமித்தம், தான் அனுபவித்த அந்த துன்பங்களின் நிமித்தம், இப்போ எனக்கு வந்து வழி இல்லாம, அந்த வழி என்னுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களை அனுபவிக்காம பிறருடைய துன்பங்களை நான் புரிந்து கொள்ள முடியவே முடியாது, அப்படித்தானே. இப்போ எனக்கு பிள்ளை இல்லாத ஒரு குறை இருந்துச்சுன்னா தான் பிள்ளை இல்லாத ஒரு பெண்ணினுடைய அந்த துன்பத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்துச்சுன்னா எவ்வளோ அவமானங்களை நம்மளாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல தொழில் வியாபாரங்களில் அடுத்தடுத்து நஷ்டங்கள் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய துன்பத்தை யாரால் புரிஞ்சு கொள்ள முடியும்னா தன்னுடைய தொழிலில் நஷ்டத்தை அனுபவித்தன் மூலமாகத்தான். அதே போல தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும்,
நம் மனிதர்களாகிய நம்முடைய துன்ப துயரங்களை நன்றாக அறிந்தவராக இறைவன் இருக்கிறார். எப்படி? உங்களை போல என்ன போல சாதாரண ஒரு மனுஷனாக பிறந்து, சாதாரண ஒரு மனுஷனாக வாழ்ந்து, சாதாரண ஒரு மனுஷனாக மரித்து, அதுவும் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்திருக்கிறார் பாருங்களேன். அவருக்கு சொந்தமா வீடு இருந்துச்சா? வீடு இல்லை. அவருக்கு சொந்தமா கார் இருந்துச்சா? கார் இல்லை. எதுவும் வாகனம் வச்சிருந்தாரா? எதுவுமே கிடையாது. அவருக்கு பெரிய ஒரு கூட்டத்தை சேர்த்து வைத்து கொண்டு ஒரு அரசாட்சி நடத்திக்கிட்டு இருந்தாரா? எதுவுமே கிடையாது. சாதாரணமாக சாதாரண ஒரு தச்சனுக்குரிய மகனாக பிறந்தாரு. அப்படி பிறந்த அவர் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காத துன்பங்கள் கிடையாது. காரி உமிழ்றாங்க இல்லையா? காரி உமிழ்ந்து கசையால் அடித்து கைகளிலே ஆணியை கொடுத்து ஆணியால் துளைத்து எப்படிப்பட்ட ஒரு மோசமான சாவு அவருக்கு பரிசளிக்கிறாங்க. இப்படிப்பட்ட தெய்வத்தினாலதான் நீங்களும் நானும் உள்ளூர வேதனைப்படுகின்றோமே. நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் எவ்வளோ மோசமான ஒரு வேதனையை அனுபவித்தாலும் சரி, அந்த வேதனையை முழுமையாக அறிந்து கொள்கின்ற ஒரு தெய்வமாக யாரு மட்டும் இருக்க முடியும்னா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் சாதாரண மனிதனாக எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சார். எல்லா துன்ப துயரங்களையும் அவர் அனுபவிச்சார். நோய்வாய்ப்பட்டவர்களை அவர் பார்த்தார். அந்த நோய்வாய்ப்படுகின்றவருடைய நிலையில் தன்னை வைத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுத்தார். கண்ணு தெரியாதவர்களுடைய நிலையில் தன்னை வைத்து சிந்தித்து பார்த்து அவர்களுக்கு அந்த கண் பார்வையை கொடுத்தார். கால் நடக்க முடியாதவர்களுக்கு காலை கொடுத்தவர். கண். அது மட்டுமல்லாமல் உயிரை இழந்தவர்களுக்கு உயிர் கொடுத்து இல்லையா? ஒரு அம்மாவுடைய பையன், ஒரே பையன் இறந்து போறான். அந்த அம்மாவுடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்த்து அந்த கடவுள் தன்னுடைய தாயினுடைய நிலையை கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தவராக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பையனை என்ன பண்றாரு? மீண்டுமாக உயிர்ப்பித்து தன்னுடைய அந்த தாய்க்கு கொடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, எல்லாவற்றையும் அறிந்து எல்லாவற்றையும் அனுபவித்த இந்த கடவுளால் தான் நமக்கு எல்லா உதவிகளையும் செய்ய முடியும், நமக்கு பலத்தை கொடுக்க முடியும். இயேசுவே உம் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? எல்லாரும் சேர்ந்து எழுந்து நின்று, இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். இயேசு கிறிஸ்து அந்த நடக்க முடியாத ஊரை பார்த்து சொல்லுகிறார், எழுந்து நட. கட்டில தூக்கி கொண்டு எழுந்து நட. கூனி குறுகி ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு மேலாக கூனி குறுகி அப்படியே முதுகு கூணு விழுந்த முதுகோட ஒரு பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணியை பார்த்து சொல்றாரு, நீ நிமிர்ந்து நில், எழுந்து நில்லு அப்படி சொல்லிட்டு நிமிர வைக்கிறாரு. அவங்க அந்த பெண்மணியை எழுந்து நிற்க வைத்த அதே கடவுள் இன்றைக்கு நாமளும் கூனை குறுகி நம்முடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். பொருளாதாரம் ஒழுங்கா இல்லை, நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்கா இல்லை, நம்முடைய கணவர் ஒழுங்கா இல்லை, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நம்முடைய வியாபாரங்கள் ஒழுங்கா நடக்கல, நம்மளுடைய தொழில்கள் நல்லபடியாக நடக்கல, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. நல்லா படிக்கிறேன், இருந்தும் என்னால் நல்ல மார்க் வாங்க முடியல, மற்றவர்களுக்கு முடிய முன்னாடி நான் கூணு குறுகி நிற்கிறேன், நல்ல ஒரு வரன் தேடி கொண்டிருக்கிறேன் கிடைக்கல, என் பிள்ளைக்கு வயசு ஏறிட்டே போயிட்டு இருக்குது, நிறைய பேர் வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க என் பிள்ளைய பத்தி, அதனால நான் கூணி குறுகி போய் நிக்கிறேன், என்னால நடந்து போக முடியல, என்னுடைய வாழ்க்கை ரொம்ப கூணி குறுகி போய் அப்படியே ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து போய் இருக்குது அப்படின்னு சொல்லி வலுவின்மையோடு நீங்கள் வந்திருக்கிறீங்களா? வலுவின்மையோடு நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த வலுவின்மையை உணர்ந்தவராக உங்களை என்னையும் எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு இருக்கிறியோ அங்க நான் உன்னை உயர்த்துவேன் சொல்லி சொல்றாரு. அவருடைய வல்லமையை நாம் வேண்டி இப்போது சேர்ந்து ஜெபித்து பாடுவோம். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். சேர்ந்து பாடுவோம். இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். வல்லமை தாராயோ, 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 வல்லமை தாராயோ. இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். அன்பிற்குரியவர்களே, அந்த கண்ணு குருடா இருந்தவங்க தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அவருடைய அந்த கூக்குரலை கேட்ட கடவுள் அவனுடைய அந்த
கூக்குரலை கேட்ட அந்த ஆண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவன் மீது பரிவுள்ளம் கொண்டவராய் அவனை பார்த்து கேட்கிறார், என்னால முடியும் சொல்லி நீ நம்புறியா? என்னால முடியும், நான் உன்னை குணமாக்க முடியும், உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும், நான் உனக்கு கண் பார்வை மீண்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறியா, விசுவாசிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்ட கடவுள் சொல்லுகிறார், அவனுடைய கண்களை தொட்டு அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவனுடைய வலுவின்மையை அவர் நீக்குகிறார், வல்லமையை அவனுக்கு கொடுக்கிறார். சக்கையினுடைய வாழ்க்கையில பாக்குறோம், அவன் வந்துட்டு குள்ள மனிதனாக இருந்து கொண்டு பார்க்குற வரி தண்டு போறா இருக்கிறேன், நான் எல்லாரையும் பார்க்க முடியாது, கடவுளை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற அந்த நேரத்தில் கடவுள் அவனை பார்த்து, உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டுக்கு நான் வரணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போறார். அவனுக்கு மாற்றத்தை கொடுக்கிறார். அந்த வலுவின்மையிலிருந்து கெட்டவனாக இருந்தவன் மாறுகிறான், மாறி நல்லவனாக மாறி சொல்றான், நான் எத்தனை முறை வாங்கியிருக்கிறோம், 3 மடங்காக 2 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வல்லமையை நிறைவு செய்பவராக இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களை நம்ம நினைச்சிருக்கலாம், நான் இவ்வளோ கெட்டவனாக இருக்கிறேன், நான் இவ்வளோ தீமையானவனாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை மாறுமா, என்னை கடவுள் ஏற்றுக்கொள்வாரா, இதை மாற்றுவாரா, இந்த வலுவின்மையிலிருந்து எனக்கு வல்லமையை கொடுப்பாரா அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, இதற்கெல்லாம் நாம் அடிமைப்பட்டு நாம் கொஞ்சம் சிக்குண்டவராக இருக்கின்றோமோ அந்த வலுவின்மையை மாற்ற வல்லவராக கடவுள் இருக்கிறார். இந்த நேரத்தில் வல்லமையை கடவுளை கொடுங்க, இயேசு கிறிஸ்துவே உமது வல்லமையை கொடுங்க, உம்முடைய ஆற்றலை நீங்கள் நிறைவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி, சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர், விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல. எத்தனையோ காரியங்களை நம்மளும் விழுந்து கிடக்கிறோம் இல்லையா, எத்தனையோ காரியங்களை நம்ம விழுந்து கிடக்கிறோம். நல்ல மதிப்போடு வாழுகின்ற நாம, வாழ்ந்து கொண்டிருந்த நாம, சிற்சில இன்பங்களில் சிற்றின்பங்களில் ஈடுபட்டதுனால நாம் வீழ்ந்து கிடக்கலாம். அன்பிற்குரியவர்களே, அந்த ஆண்டவர் வல்லமை மிக்க ஆண்டவர், வல்லமை கொடுத்து எழுப்புகிறார். இந்த நேரத்தில் அந்த வல்லமையை தாருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர், சிலுவையின் பாரத்தால் நீர் விழுந்தீர், பாவ சுமைகளின் பாரத்தால் நீர் கிடந்தீர், விழுந்து கிடந்த நீர் எழுந்தது போல. ஆமாண்டவரே, விழுந்து கிடந்த வியாபாரத்தினால, தொழில்களால, கெட்ட எண்ணங்களினால, கெட்ட சகவாசங்களினால, எத்தனையோ விதமான தீமையான எண்ணங்களினால, தீமையான பழக்க வழக்கங்களினால நான் விழுந்து கிடக்கிற ஆண்டவரே, வல்லமையை கொடுத்து என்னை இழச் செய்திருளும். வல்லமை தாராயோ, 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 இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும், இயேசுவேவும் வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும்போது எனக்கு உதவும். அன்பிற்குரியவர்களே, எத்தனையோ முடிவுகள் எடுக்கிறோம், இனிமே நான் இப்படிப்பட்ட காரியத்திலெல்லாம் ஈடுபட மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு புகைக்கின்ற ஒரு காரியத்திலிருந்து நான் விடுபட்டு வந்துடுவேன், கஞ்சா இனிமே நான் எடுக்க மாட்டேன், அல்லது கெட்ட கெட்ட சகவாசங்களோடு நான் இருந்து விட மாட்டேன், குடிப்பழகத்துக்கு நான் அடிமையாக மாட்டேன், என்னுடைய கணவருக்கு நான் மதிப்பு கொடுப்பவளாக இருப்பேன், அவரை எள்ளி நகையாடுகின்ற, அவரை புரிந்து கொள்ளாத ஒரு மனநிலை உடையவளாக நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் முடிவெடுப்பேன். அதே போல என்னுடைய மனைவிக்கு நான் உரிய மதிப்பை கொடுக்கின்றவனாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் முடிவெடுப்பேன். ஆனால் அது மாதிரி முடிவுகளில் நான் நிலைத்திருக்க மாட்டேன். கொஞ்ச நாள் தான், 2 நாளில் 3 நாளில் அந்த முடிவிலிருந்து நான் விலகி மீண்டுமாக அந்த பாவ குழிக்குள்ள, அந்த பாவ சேற்றுக்குள்ள நான் விழுந்து விடுபவனாக இருப்பேன். அதே போல தகாத எண்ணங்களோடு, இந்த மாதிரி எண்ணங்கள்லேருந்து நான் விடுபடணும், இது மாதிரி படங்களை நான் பார்க்கக்கூடாது, இது மாதிரி நபர்களோடு நான் சேரக்கூடாது, இந்த இடங்களுக்கு நான் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் முடிவெடுத்து இருக்கின்ற பொழுது, இவர்களோடு நான் பேசக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு பேச்சை நான் எடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நான் சில நேரங்களில் முடிவெடுத்து இருக்கின்ற பொழுது, அந்த நேரத்தில் நான் முடிவெடுத்து கொஞ்ச நேரம் தான், கொஞ்ச நாள் தான், ஒரு மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி மறுபடியும் அதே படத்தை பார்க்கறது, திருப்பி அதே இடத்துக்கு போகிறது, திருப்பி அதே நபர்களை சந்தித்து அந்த பாவ கரையிலேருந்து கொஞ்சம் கூட விலகாமல் இருக்கிறது. அதே போல் அன்பிற்குரியவர்களே,
நிறைய பேர் நம்மை நம்பி வந்திருப்பாங்க, நாம் அவர்களை நம்பி போயிருப்போம். நம்பி வந்தவர்களை ஏமாற்றி விட்டு வேறு விதமான வாழ்க்கையை தேடிக்கொண்டு வேறு விதமான நபர்களோடு சென்று கொண்டிருப்பது. அதே போல அன்பிற்குரியவர்களே, நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில வந்தவங்க சில நேரங்களில் நம்ம ஏமாற்றுகின்றது போல, நாமும் பல பேருடைய வாழ்க்கையில நான் உனக்கு நல்ல நண்பனா இருப்பேன், தோழியா இருப்பேன் சொல்லி ஏமாற்றி விட்டு சென்று கொண்டிருக்கலாம். அன்பிற்குரியவர்களே, ஒரு வல்லமை நமக்கு வேணும். இத்தகைய முடிவு எடுக்கின்ற பொழுது, நல்ல முடிவு எடுக்கின்ற பொழுது, அந்த நல்ல முடிவிலே தொடர்ந்து நாம் செயல்பட வல்லமை வேணும். நல்ல நண்பனாக இருக்க, நல்ல தோழியாக இருக்க எனக்கு ஒரு வல்லமை வேண்டும். என்னுடைய குறைபாடுகள் எல்லாம் நீங்கணும், இந்த தீய எண்ணங்கள் மாறி வல்லமையோடு நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவையின் பாரத்தை தாங்கி கொண்ட, அந்த சிலுவையை வல்லமையோடு தாங்கி கொண்டு நம்முடைய இந்த வாழ்க்கையை வல்லமை கொடுக்கின்ற தேவனை நோக்கி நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், என்னை எல்லாரும் விட்டுட்டு போன போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், ஆண்டவரே சிலுவையில் நீர் இருந்து என்னை அன்பு செய்தது போல நானும் ஆண்டவரே உம்மை அன்பு செய்திட உம்முடைய வல்லமையை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி சேர்ந்து பாடுவோம். என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், என் சொந்த பந்தமும் அகன்ற போதிலும், நண்பர்கள் என்னை வெறுத்த போதிலும், சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல, சிலுவையில் கிடந்து நீ அன்பு செய்தது போல், என் வாழ்வில் நான் அன்பு செய்திட ஐயா, என் வாழ்வில் நான் அன்பு செய்திட. கைகளை உயர்த்தி வல்லமை தாராயோ, ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே வல்லமையை தாங்க, வல்லமை தாராயோ, உம்முடைய தூய ஆவியானவரான எங்களை நிரப்புங்க, எங்களுடைய பலகீனத்தை மாற்றுங்க, எங்களுடைய தொழில்கள்ல உம்முடைய வல்லமையை தாங்க, என்னுடைய குழந்தைக்கு உங்களுடைய வல்லமையை தாங்க, எழுந்து நடக்க முடியாத என்னுடைய பெற்றோருக்கு பல்வேறு விதமான நோய்களினால் பீடிக்கப்பட்டு வருந்திக் கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாங்க, எங்களுடைய கடன் சுமைகளில் இருந்து நாங்கள் நீங்குவதற்கு எங்களுக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே. எத்தனையோ விதமான துரோகங்கள் எங்களுக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றது, அந்த துரோகங்களில் இருந்து நாங்கள் மீண்டு மீட்படைய எங்களுக்கு வல்லமையை தாங்க ஆண்டவரே. பிறரை பழி சொல்லியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிறர் மீது துன்பங்களை சுமத்தியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அத்தகைய அந்த நிலையிலிருந்து மாறுவதற்கு உங்களுடைய வல்லமையை தாங்க ஆண்டவரே. நல்ல முறையில படிப்பதற்கு நல்ல ஞானத்தை அறிவாற்றல எங்க ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தாங்க ஆண்டவரே. எத்தனையோ விதமான இடர்பாடுகளை எதிர்கொள்வதற்கு எங்களால முடியல, உங்களுடைய வல்லமையை தாங்க. எனக்கு தாரும், வடுவற்று போகும் போது எனக்கு உதவும், வல்லமை எனக்கு தாரும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும், வலுவற்று போகும் போது எனக்கு உதவும். இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே புகழ், இயேசுவே புகழ். எல்லாரும் அமர்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு முதல் வாசகம் தூய பவுலடியாரை பற்றி. தூய பவுலடியார், தனக்கு அழைப்பு எப்பிடம் எவ்விதம் வந்தது, தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அழைப்பை பெற்ற பிறப்பாடு எவ்வாறான ஒரு மனிதராக மாறினார் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் நம் வாழ்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை தூய பவுலடியார் வாழ்வின் மூலம் தெள்ள தெளிவாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அவருடைய மன மாற்றமானது இதைத்தான் நமக்கு எடுத்து சொல்லுகிறது, கடவுள் நம்முடைய வாழ்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான், அடிக்கடி வாசிக்க கேள்விப்பட்ட ஒன்று தான், தூய பவுலடியார் ஒரு பரிசேயராக இருக்கிறார், யூத மரபுகளை கட்டி காக்க வேண்டும், யூத மரபுகளுக்கு எதிராக வருகின்ற எல்லா சட்டங்களையும் அல்லது எதிராக வருகின்ற சக்திகளையெல்லாம் அழித்து போட வேண்டும், அதுவும் முக்கியமாக கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லிக்கொண்டு கிறிஸ்துவை போதித்து கொண்டிருக்கின்ற, கிறிஸ்துவின் நாமத்தினாலே வல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கின்ற,
அவர்தான் மெசியா என்று இயம்பிக் கொண்டிருக்கின்ற எல்லாரையும் கொன்னு போடணும் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு ஆங்காரமிக்கவராக எப்படியாவது அழிச்சு போடணும், யூத மக்கள் மட்டும்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணமுடையவராக அவர் இருக்கின்றார். அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் போயிட்டு அரசாணை வாங்கி கொண்டு வருகிறார். என்ன பண்ணணும், தமஸ்கு நகரில் இருக்கக்கூடிய அல்லது அங்கே இருக்கக்கூடிய அவர்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவை போதிப்பவர்கள் எல்லாரையும் கட்டி சிறைபிடித்து அழைத்து வர வேண்டும், இந்த எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்காக ஆணையம் பெற்றவராக கிளம்புகிறார். குதிரை வண்டியில் குதிரையில் கிளம்புறாரு. சீடர் இவங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு, சோல்ஜர்ஸை கூட்டிக் கொண்டு கிளம்புகிறார். கிளம்புகிற நேரம் என்ன நடக்குது, கிளம்புகிற நேரம் என்ன நடக்குது, கடவுள் தடுத்தாட்கொள்கிறார். இயேசு கிறிஸ்து தடுத்தாட்கொள்கிறார். சொல்றாரு, சவுலே சவுலே, சத்தத்தான் கேட்கிறாரு. மனுஷனுக்கு கண்ணு போச்சு. சவுலே சவுலே, நீர் யாரு கேட்கிறாரு. நீர் யாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, துன்புறுத்தும் இயேசு நான், நீ துன்புறுத்தும் இயேசு நான். அவர் யார, இயேசுவ கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவ அவர் சாட்டையால் அடிச்சாரா, சவுலு சாட்டையால் அடிச்சாரா, இல்ல. காரி துப்புனாரா, இல்ல. முள்முடி அவருக்கு சூட்டினாரா இவரு, இல்ல. அவரை வேற ஏதாவது துன்பப்படுத்தினாரா இயேசு கிறிஸ்துவ, கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ அவரு துன்பப்படுத்தவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவ யாருன்னே அவருக்கு சரியானபடி தெரிந்து கொண்டு கேள்விப்பட்டவராக இருந்திருக்கலாம், ஆனா சரியானபடி பார்த்தவராக இருந்தாரோ இல்ல அனுபவித்தவராக இருப்பாரோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ துன்புறுத்தும் இயேசு நான். அப்படின்னா என்ன அர்த்தம், யாரை துன்புறுத்துறதுக்காண்டி சென்று கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்துவை போதிப்பவர்களை, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களை துன்புறுத்துவதற்காக சென்று கொண்டிருக்கிறார். அப்படி இயேசு கிறிஸ்துவை போதிப்பவர்களை துன்புறுத்துகிறார் என்றால் அந்த துன்பம் என்னுடைய துன்பம், என்னை பின்பற்றுகின்ற மக்களை, என்னை போற்றுகின்ற மக்களை, என்னை வழிபடுகின்ற மக்களை, என்னுடைய வழி நடத்துகின்ற, என்னுடைய வழி நடக்கின்ற மக்களை நீ துன்புறுத்துகின்றாய் என்றால் அது நீ என்னை துன்புறுத்துவதை போல. அன்பிற்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்வு, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறாக வாழ்கின்ற இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்களாக இருக்கின்ற நீங்களும் நானும் துன்பங்களை அனுபவிக்கின்றோம் என்றால், அவருடைய சீடர்கள் என்பதற்காக நீங்களும் நானும் ஏதாவது துன்பத்தை அனுபவிக்கிறோம்னா யார் அனுபவிக்கிறார் துன்பத்தை, இயேசு கிறிஸ்துவே அந்த துன்பத்தை அனுபவிக்கிறார். பழைய ஏற்பாட்டிலையும் நம்ம பார்க்கிறோம், கடவுள் சொல்லுகிறார், உன்னுடைய எதிரிகள் என் எதிரிகள் ஆவார்கள், நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து வாழுகின்ற பொழுது, இணைச்சட்ட புத்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், நீ என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து உன் முழு இதயத்தோடு முழு ஆற்றலோடு முழு ஆன்மாவோடு முழு வல்லமையோடு எனக்கு நீ ஊழியம் புரிகின்ற பொழுது உன் எதிரிகள் என் எதிரிகள் ஆவார்கள், நான் உனக்காக போரிடுவேன், நீ போராடணும்னு சொல்லி அவசியமே கிடையாது. அங்கே சொன்ன அதே மாதிரி வார்த்தைகளை கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் சொல்கிறார், நீ துன்புறுத்தும் இயேசு நான் அப்படின்னு சொல்லி. அன்பிற்குரியவர்களை, நீங்கள் துன்புறுவது கிடையாது, மாறாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சீடர்கள் என்பதற்காக துன்புறுவீர்கள் என்றால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை துன்புறுகிறார், அவரே வந்து தடுத்தாட்கொள்வார். சரி, என்ன நடக்குது அடுத்து, அதற்கு அடுத்து என்ன நடக்குது, கொல்ல வந்தவர் திருப்பி மறுபடி மாறி, என்னை வேணா கொண்டுக்கோ, இயேசு கிறிஸ்துவுக்காக என் உயிரை வேணா நான் கொடுக்கறதுக்கு ரெடி, யார் வேணாலும் வந்து என்னை கொன்று போடுங்க, அதை பத்தி எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கடவுள் என்னை தடுத்தாட் கொண்டிருக்கிறார், அவர் மெசியா என்பதை நான் அறிவிக்காமல் இருக்க மாட்டேன். சிறச்சேதம் செய்ய போறியா செஞ்சுக்கோ, சாட்டையால் அடிச்சுக்க போறியா அடிச்சுக்கோ, முள்ள வச்சு அடிக்க போறியா அடிச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, நாடு கடத்த போறியா சிறையில் அடைக்க போறியா அடைச்சுக்கோ, என்ன வேணாலும் பண்ணு, இயேசு கிறிஸ்து என்னை ஆட்கொண்டிருக்கிறார், இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், தூய ஆவியானவர் என்னில் நிரம்பி இருக்கிறார், அதனால உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ, நான் எதை பத்தியும் கவலைப்பட போறது கிடையாது, என்னுடைய ஆன்மா கடவுளிடம் இருக்கிறது, என்னுடைய உயிர் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது, நீ பண்றதெல்லாம் வெறும் குப்பை தான்டா அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தவராக அவர் மாறுகிறார். அன்பிற்குரியவர்களே, யோசிச்சு பாருங்களேன், இவருடைய வாழ்க்கையில் எப்படி பெற ஒரு மாற்றத்தை கடவுள் உண்டு பண்ணுகிறார் என்று. அப்படி இருக்கின்ற பொழுது என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளோ கஷ்டத்தை துன்பத்துறையத்தை தொடர்ந்து அனுபவிச்சுட்டே இருக்கிறேன், என் வாழ்க்கை ஏன் மாற்றம் வர மாட்டேங்குது, ஏன் இதை கடவுள் மாற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம். அன்பிற்குரியவர்களே, கடவுள் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்கின்ற பொழுது நிச்சயமாக அது மாறும். அது மாறாது, மாறாமல் போய்விட முடியவே முடியாது. ஏன்னா அத்தகைய ஆற்றல் உள்ளவர் தான் கடவுள். அன்பிற்குரிய யோசிச்சு பாருங்களேன், மோசே எந்த இடத்துல இருந்தார் முன்னாடி, ஃபஸ்ட்டோட தன்னை எங்கே இருக்கிறாரு, எகிப்து தேசத்தில் அந்த நாட்டில் இருக்கின்ற பார்வோன் மன்னனுடைய வீட்டில் எந்த குழந்தைகள்லாம் எரிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் ஆணையிடுகிறானோ,
எந்த மண்ணை எந்த குழந்தைகளா வாழவே கூடாதுன்னு சொல்லி அப்படி நான் ஆணையிடுறானோ அந்த குழந்தையே எங்கே சென்று வளர்கிறது? பார்வோனுடைய வீட்டில் அந்த அரசவையில் வளர்கிறது. மோசே வளர்கிறார், மோசே வளர்ந்து அந்த நாட்டினுடைய இளவரசனாகவும் இருக்கிறார். அப்படி இளவரசனாக இருந்த அவரு ஒரு கொலை செய்கிறாரு, கொலை செஞ்சுட்டு ஓடி வருகிறாரு. ஓடி வருகின்ற அவரு மெய்ப்பனாக ஆடுகளை மெய்ப்பவனாக இருக்கிறார். அந்த மெய்ப்பனாக இருந்த அவரை எப்படி மாற்றுறாரு கடவுளு? இஸ்ரேல் மக்களினுடைய மீட்பராக மாற்றுகிறார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவர் மீட்பராக மாறுகிறார். இதையெல்லாம் எங்க வாசிக்கிறோம்னா விடுதலை பயணம் 3:1-14 உள்ள வசனங்கள் இதை எடுத்து சொல்லுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக தாவீது அரசர் அவர் என்ன பண்ணிட்டு இருக்காப்ல, அவரும் ஆடு மாடுகளை மேய்த்து கொள்பவராக இருக்கிறாரு. போறாரு, கடவுளுடைய வல்லமையினால நான் உன்னை எதிர்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்து ஒதுங்கி கொண்டிருந்த கோலியாத்தை தன்னுடைய கவனால் அடித்து கொள்ளுகிறார். சாதாரண ஒரு ஆடு மேய்த்த ஒரு இளைஞன் இஸ்ரேல் மக்களுடைய அரசனாக மாறுகிறார். மோசே மேய்ப்பராக மாறுகிறார், தாவீது அரசனாக மாறுகிறார். அதற்கு அடுத்தபடியாக பேதுரு மீன் பிடிப்பவராக இருந்த அவரு இன்னைக்கு திருச்சபையினுடைய தலைவராக இருக்கிறார். சாவியை நான் உனக்கு கொடுக்கிறேன், இவையெல்லாம் நீ மன்னகத்தில் அனுமதிப்பாயோ அது எல்லாம் விண்ணகத்திலும் அனுமதிக்கப்படும், இவையெல்லாம் நீ தடை செய்வாயோ அவையெல்லாம் தடை செய்யப்படும். சாதாரண ஒரு மீன் பிடிப்பவராக இருந்தவர் அப்படி மாறுகிறார். அதே போல சக்கேயுடைய வாழ்க்கை நான் முதலில் சொன்ன மாதிரி வரி தண்டுபவராக இருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் சீடராக மாறுகிறார். மத்தேயுடைய வாழ்க்கையிலேயும் சரி, வரி தண்டுபவராக இருந்தவர் இயேசு கிறிஸ்துவின் சீடராக மாறுகிறார். நெபுக்கத்நேசர் அப்படிங்கிற மன்னன் பழைய ஏற்பாட்டில் வாசிக்க கேட்கிறோம், தானியலை கொண்டு போய் எதில் அடைக்கணும்னு சொல்லி சொல்றாப்ல, சிங்கத்தின் கூண்டில் அடைங்க அப்படின்னு சொல்றாரு, நெருப்பில் கொண்டு போய் போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி நெருப்பில் கொண்டு போய் போட்டவங்க மத்தியில் யாரை பார்க்கிறாரு? நானாவதாக ஒரு மனுஷனையும் பார்க்குறேன், அவர் கடவுளுடைய தெய்வ தோற்றம் உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அகம்பாகம் பிடித்த மன்னன் தன்னுடைய சிலையை மட்டுமே எல்லாரும் வணங்கணும், நான் தான் கடவுள் சொல்லி கொண்டிருந்த அந்த மன்னனுடைய சிலையை நிறுவிய அவன் என்ன பண்றான்? அடுத்து கடவுள் உங்க கடவுள் தான் உண்மையான கடவுள், தானியலே உன்னுடைய கடவுள் தான் உண்மையான கடவுள் என்று தன்னையே தாழ்த்தி கொண்டவனாக அந்த மன்னன் மாறுகிறான். அன்பிற்குரியவர்களே, கொர்னேலியஸ் அப்படிங்கிற ஒருத்தர் பேகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடவுளை நம்பாத ஒரு இனத்தை சேர்ந்தவராக இருக்கிறார். ஆனா இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை கேள்விப்பட்டவுடன், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவுடன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இயேசு கிறிஸ்துவை போதிப்பவராக அவர் மாறுகிறார். பிஷப்பாக கூட அவர் ஆயராக கூட மாறினார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக ஜான் நியூட்டன் அப்படிங்கிற ஒருத்தர் அடிமைகளை விற்பனை செய்பவராக இருக்கிறார். எங்கிருந்துன்னா ஆப்பிரிக்க பகுதியிலிருந்து கொண்டு வரப்படுகின்ற தென்னிந்திய பகுதி இந்த பகுதியிலிருந்து அந்த செவ்விந்தியர்கள் அவர்களாக கொண்டு வரப்படுகின்ற இந்த அடிமைகளை வாங்கி விற்பனை செய்பவராக இவர் இருந்து கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிந்த பிற்பாடு, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஆற்றலை உணர்ந்த பிற்பாடு, இது தவறு, மனித நேயம் கொண்டவராக ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி போட்டு அந்த ஒவ்வொரு மனிதருக்காகவும் அடிமையாக விற்கப்பட்ட ஒவ்வொரு மனிதருக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு போராடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இயேசு தொடுகின்ற பொழுது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்வானது மாறுபடுகின்றது. அவர் நம்முடைய வாழ்வை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய துன்ப துயரங்களை மாற்ற வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தாழ்நிலையிலிருந்து நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, பழி பாவங்களில் இருந்தாலும் சரி, அதை அறிக்கையிடுகின்ற பொழுது, அதிலிருந்து நான் மாறுகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, கடவுள் உங்களையும் என்னையும் மாற்றி பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்து தூய ஆவியானவரை நிறைவாக கொடுத்து உங்களையும் என்னையும் உயர்த்த வல்லவராக இருக்கின்றார். அமேன், அமேன், அமேன். அன்பிற்குரியவர்களே, அத்தகைய கடவுளை பெற்றுக்கொண்ட நாம் என் வாழ்க்கையில் இது மாறலை, அது மாறலை, இது நடக்கலை, அது நடக்கலைன்னு சொல்லி அவநம்பிக்கையோடு இல்லாமல், எல்லாம் நடக்கும், என் கடவுள் என்னையுடைய வாழ்க்கையை மாற்றுவார். நான் வரிசையாக சொன்னேன், ஒரு 10 பேர்கிட்ட சொன்னேன், எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாங்க, உன்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அன்பிற்குரியவில்லை, அதே போல் நம்முடைய வாழ்க்கை மாறும். அதில் கொஞ்சம் கூட ஐயம் இல்லாதவர்களாக, கடவுள் மீது தொடர்ந்து நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்போம். அனைவரும் முழங்கால் படியிட்டு மாண்புயர் கீதத்தை பாடுவோம். நியம முறைகள் அனைத்தும் இனி மறை
இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் நீர்பின் பெருமை மாற்றிமையோடு வழிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உம் திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் தொய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பல் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்